இந்தியாவில் முதல் முறையாக கேரளாவைச் சேர்ந்த நபருக்கு குரங்கம்மை நோய் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அனுப்பி வைக்க உள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளில் குரங்கம்மை நோய் பரவி வருகிறது. இந்நிலையில் கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்த நபருக்கு குரங்கம்மை நோய் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நபர் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து கடந்த 12ஆம் தேதி திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தவர் என்று கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்திருக்கிறார். அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அனைத்து உடல் உறுப்புகளும் இயல்பாக இயங்கி வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அவருடன் முதன்மை தொடர்பாளராக தந்தை, தாய், கார் ஓட்டுநர்கள், விமானத்தில் உடன் பயணித்த 11 பேர் ஆகியோர் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பு மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வெளியிட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வினா ஜார்ஜ் கூறியிருக்கிறார். இந்நிலையில் கேரள அரசுக்கு உதவுவதற்காக உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அனுப்பி வைக்கிறது. இந்த குழுவினர் நேரில் ஆய்வு செய்து மாநில அரசுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவார்கள் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்தியாவில் குரங்கு அம்மை நோய் பரவல் குறித்து மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கிறது. கேரளாவில் ஒருவருக்கு குரங்கு அம்மை பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கடிதம் எழுதியிருக்கிறார். உலகம் முழுவதும் இதுவரை குரங்கம்மை நோயால் 3,413 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் ஒருவர் உயிரிழந்ததையும் குறிப்பிட்டு குரங்கம்மை பரவல் குறித்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர்கள் சென்று வருகிறார். நேரலை காட்சிகள். எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கின்ற எந்த அறிவிப்பும் கழக சட்டப்படி செல்லாது என்பதை தெரிவித்தார். முறைப்படி கழக சட்ட விதிக்கு புறம்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து கொண்டதை தினந்தோறும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் புகாராக கொடுத்து கொண்டே இருக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பட்டை ஒன்றியங்க, நான் வந்து ஒன்றிய செயலர், முத்துப்பட்டை மேற்கு ஒன்றிய செயலர். அம்மாவின் ஆசியுடனும் நம்ம புரட்சி தலைவருடைய நல்ல ஆசியுடனும் கழக இயக்கம் நல்லாக சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற சிறப்பான முறையில் இந்த கழகத்தை கட்டி காத்து கொண்டிருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அடாவடித்தனமான பொதுக்குழு நடத்தி, ஏற்கனவே ஒரு பொதுக்குழு நடத்தி அது ரத்து செய்யப்பட்டது என்று அதை முடித்துக்கொண்டு மறுதல ஒரு பொதுக்குழு வைத்தார்கள். அது பொதுக்குழு அல்ல, பொய்க்குழு. என்னை போன்றவர்களே பொய்த்தனமாக அவங்களே கையெழுத்து போட்டு வச்சுக்கிட்டு கட்சி, உண்மையான கட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் தான் கட்சியம். மற்றது எல்லாம் பணத்துக்காக போற கூட்டம். அதில் மாணவர் கருத்து கிடையாது. போலி கையெழுத்துனீங்களா? போலி கையெழுத்துனீங்களா? பொதுக்குழுக்கு உங்களோட பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அதில் இபிஎஸ் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்தும் சட்டத்திற்கு புறம்பானது, கட்சி விதிகளுக்கு புறம்பானது உள்ளிட்ட கருத்துக்களை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்தோம். அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை சுற்றுண்டி வழங்கும் திட்டம் முதற்கட்டமாக 292 கிராம பஞ்சாயத்து பள்ளிகளில் தொடங்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படிக்கும் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அனைத்து வேலை நாட்களிலும் காலையில் சுற்றுண்டி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் முதற்கட்டமாக 15 மாவட்டங்களில் 292 கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களுக்கு சத்தான சுற்றுண்டி திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அதன்படி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் குறைந்தது 3 ஆண்டுகளுக்கு முன்பதிவு செய்யப்பட்டுள்ள மகளிர் சுய உதவிக்குழுக்களின் மூலம் இத்திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பணிக்காக பள்ளியிலிருந்து 1 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டுகின்றன. சிற்றுண்டி தயாரிக்கும் பணி காலை 5:30 முதல் 7:45 முடிக்க வேண்டும் என்றும், காலை 8:15 முதல் 8:45 மாணவர்களுக்கு சிற்றுண்டி விநியோகிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 10 மாணவர்கள் முதல் அதிகபட்சம் 600 மாணவர்களுக்கு உணவு தயாரிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உணவு தயாரிப்பு கூடம் தேர்வு செய்யப்பட்டபின் சமூக நலத்துறை சார்பில் சமையலுக்கான உபகரணங்கள் வழங்கப்படும் என்றும், மளிகை, காய்கறிகள் ஆகியவற்றை சுய உதவிக்குழுவினர் உள்ளூர் சந்தைகளில் கொள்முதல் செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஒரு குழந்தைக்கு 8 ரூபாய் முதல் 25 காசுகள் செலவிடப்படுகிறது.
இத்திட்டத்திற்காக பணியமர்த்தப்படும் மகளிர் சுய உதவிக்குழு பணியாளர்கள் மாதம் 2000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. TNPSC குரூப் 4 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள 4ஆம் நிலை பணியிடங்களை நிரப்ப குரூப் 4 தேர்வு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தி வருகிறது. அந்த வகையில் காலியாக உள்ள 7300 பணியிடங்களை நிரப்பும் விதமாக வரும் 24ஆம் தேதி குரூப் 4 தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த தேர்வில் பங்கேற்க 21 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த ஆண்டு 16 லட்சம் பேர் குரூப் 4 தேர்வை எழுதிய நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக 5 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் இத்தேர்விற்கான ஹால் டிக்கெட் TNPSC-யின் இணையத்தில் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வர்கள் தங்களது பயனர் விவரங்களை பதிவு செய்து ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நாடாளுமன்றத்தில் விவாதத்தின் போது பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் பட்டியலில் மேலும் ஏராளமான வார்த்தைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஆனால் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட வார்த்தைகளை மட்டுமே இணையத்தில் வெளியிட்டுள்ளதாக சபாநாயகர் ஓம் பிர்லா விளக்கம் அளித்திருக்கிறார். நாடாளுமன்றம், சட்டசபை உள்ளிட்ட இடங்களில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் உள்ளன. அதை மீறி உறுப்பினர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினால் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். இந்நிலையில் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் எனப்படும் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் பட்டியலில் மேலும் சில வார்த்தைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. புதிதாக இணைக்கப்பட்ட வார்த்தைகளுடன் கூடிய புத்தகத்தை மக்களவை செயலகம் வெளியிட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் வரும் 18ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது. இந்தியா சீனா எல்லை பிரச்சினை, அக்னிபத் திட்டம், டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு சரிவு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து புயலை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ள நிலையில் மக்களவை செயலகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. வாதத்தின் போது உறுப்பினர்கள் வழக்கமாக பயன்படுத்தும் வெட்கக்கேடு, துஷ்பிரயோகம், காட்டிக் கொடுத்தல், ஊழல் ஆகிய வார்த்தைகளை இனி பயன்படுத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாசாங்கு, திறமையில்லாத, குழந்தைத்தனம், முதலைக்கண்ணீர், குற்றவாளி, ஏமாற்றுதல் ஆகிய வார்த்தைகளையும் பயன்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கழுதை, நாடகம், கண் துடைப்பு, போக்கிரித்தனம், தவறாக வழிநடத்துதல் ஆகிய வார்த்தைகளை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவை பரப்புபவர், சகுனி, சர்வாதிகாரி, இரத்தக்களறி, பொய் உள்ளிட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்தக்கூடாது என கூறப்பட்டுள்ளது. லாலிபாப், பாலியல் துன்புறுத்தல், உண்மைக்கு புறம்பானது உள்ளிட்ட வார்த்தைகளும் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளில் சேர்க்கப்பட்டுள்ளன. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் ஜெரிகோ பிரையன், இன்னும் சில நாட்களில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருப்பதாகும், ஆனால் வழக்கமாக நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் கூறியுள்ளார். தடை விதிக்கப்பட்ட அனைத்து வார்த்தைகளையும் தாம் பேச உள்ளதாகவும், தம்மை சஸ்பெண்ட் செய்யட்டும் என்றும் அவர் ட்விட்டரில் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரசின் மற்றொரு எம்பியான மஹுவா மொய்த்ரா வெளியிட்டிருக்கக்கூடிய ட்விட்டர் பதிவில், எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தும் அனைத்து வார்த்தைகளும் தடை செய்யப்பட்டுள்ளது என்றும், சங்கி என்ற வார்த்தை மட்டும்தான் இல்லை எனவும் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எந்த வார்த்தைகளும் தடை செய்யப்படவில்லை எனவும், எதிர்க்கட்சிகள் தேவையின்றி சர்ச்சையை ஏற்படுத்துவதாகவும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். தடை செய்யப்பட்ட வார்த்தைகள் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே நீக்கப்பட்ட வார்த்தைகளின் தொகுப்பை மட்டுமே வெளியிட்டிருப்பதாக கூறியுள்ளார். பேசக்கூடாத வார்த்தைகள் முன்பு புத்தகமாக வெளியாகியிருந்த நிலையில் காகிதங்கள் வீணாகாமல் இருக்க அவற்றை இணையத்தில் வெளியிட்டிருப்பதாக ஓம் பிர்லா கூறியிருக்கிறார். சீனாவில் பிறந்து 58 நாட்களே ஆன குழந்தைக்கு வெற்றிகரமாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள். பிஞ்சு குழந்தைக்கு செய்யப்பட்ட அபாயகரமான அறுவை சிகிச்சை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சீனாவின் குய்சோ மாகாணத்தில் பிறந்த பெண் குழந்தைக்கு ஒரு மாதத்தை கடந்த போது உடலில் சில மாற்றங்கள் தென்பட்டன. குழந்தையின் தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக மாற ஆரம்பித்ததால் உள்ளூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர் குழந்தையின் பெற்றோர். ஆனால் நிலைமை மோசமடைய ஆரம்பித்த நிலையில் ஷாங்காயில் உள்ள ரெஞ்சி மருத்துவமனையில் குழந்தையை அனுமதித்தனர். அப்போதுதான் குழந்தைக்கு தீவிரமான கல்லீரல் செயலிழப்பு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து உடனடியாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ரெஞ்சி மருத்துவமனை சீனாவிலேயே அதிக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்யும் மருத்துவமனை என்ற பெருமையை பெற்றது. மேலும் உலகிலேயே கடந்த 9 ஆண்டுகளாக அதிக அளவில் குழந்தைகளுக்கான கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்யும் மருத்துவமனையாகவும் ரெஞ்சி விளங்குகிறது. இதற்கு முன்னதாக பிறந்து 80 நாட்களே ஆன குழந்தைக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது.
இந்நிலையில் 58 நாட்களேயான குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவெடுத்தனர். கடந்த மாதம் 25ஆம் தேதி உயிர்காக்கும் சிகிச்சையை தொடங்கினர் மருத்துவர்கள். குழந்தையின் தாயிடம் இருந்து 135 கிராம் அளவுள்ள கல்லீரல் அகற்றப்பட்டு அதனை குழந்தையின் மெல்லிய இரத்த நாளங்களோடு இணைக்கும் சிகிச்சை நடைபெற்றது. சிக்கலான இந்த அறுவை சிகிச்சையை 7 மணி நேரம் எடுத்து செய்து முடித்தனர் மருத்துவர்கள். அறுவை சிகிச்சைக்கு பின்னர் சுவாசக் கருவிகள் அகற்றப்பட்ட நிலையில் கல்லீரலின் செயல்பாடு சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் 8 திக்கும் என்ற செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றன. இடைவெளிக்கு பிறகு தொடர்வது 30 நிமிடங்களில் 30 செய்திகள்.